முருகா முருகா ஓ முருகா, முருகா முருகா வா முருகா, வேல் உடுத்துவது பார்த்து வருகின்றோம். நூல் கூறும் தமிழ் குமரர் சீரழவாய் வேர்மேவும் வேல் விடுதூது படைக்கவே, ஆழ்வென்று விடையேறும் ஜடையாரின் மகனாரின் புகழ்வாரும் படையாரும் வேலே நின்றாடு. நஞ்சுண்ட மேகம் முருகர் விரல் கண்டு மஞ்சுண்ட நீரில் வரம் பெற்று வஞ்சகத்தான் கடல் கடந்து கரையின் தாண்டி வன்மன் உடல் மறைத்து முடியறுத்த வேலரசே, தடமாறி கோணாத விண்ணவரின் தலைவுக்கு நின் காப்பை காணாதவர் எவர்கான் வேலே, வீணான மனக்கினியான பற்றை தள்ளிய நின் நாமம் தினம் துதிபாடும் நுனித்தாளாய், பல நடித்து சொல்லுங்கிறி நின்று குதிப்பாய் உனக்கெதிரே வெல்லும் பகையுண்டோ உலகேளும், நல்வரம் தருவோரும் இருகரம் கூப்பி தன்கரம் நீ என்று அருட்பலம் உள்ளேறச் சொல்வார், பகபகையாய் வந்து பி போர் தொடுக்கும் அந்தும் சூரனை நீ முந்தி செல்லவே நடுங்குமே, செந்தூரம் நேரும் நின் வரவை காண்பதில் உன்பேரை யாரும் வியப்பார் அழிந்திடார், சாரும் துணிவோடு போரை எல்லாம் தடுப்பவரை உன்னை மணிவோடு வணங்குகின்றாரே செவ்வேலே, அணியோடு சூரனை அழித்து இளைஞதனை வித்தேதனை பறைந்தனின் போர்ப்படைக்கு பேரேயாம், அரந்தர வீரர்களும் குறவைகளும் உண்டளித்து வெற்றினம் கொண்ட வீரரையும் தகத்தாய் முறையன்றே, வேறறுத்து பேசி கடல் மந்தரை தூணுடைக்கும் பாசி உடலானே கொன்றாயேதான், வீசி தோகை விரித்தாடும் மயில் மேலமரும் வேளவரின் மாகை பிடியில் வேளாயிருப்பாயே, சாகிதரும் வெந்து இரண் சூரன் என்றாய் சூரனையும் மாய்த்தாயே, செந்தூரில் குடியானாயே கந்தராலை பொன்கனிவாளுன் வெற்றினமாகும் வாகையான் வென்றரசாகும் வேளரசே அல்லவோ, அன்று விடைபெற்றதெல்லாம் வரம் சொல்லும் விடைபெற்றதெல்லாம் வரம் தரும், அன்று விடைபெற்றதெல்லாம் வரம் சொல்லும் என்றாரே வரம் பொருள் உன் மெச்சில் இருப்பார் தரம் பெற்றோர் உன் சொல்லை செவிசாய்த்து கேட்பார், வீண் பகட்டா இன்பச் சொல்லை நினைப்போரோ உண்டோகான், வான் தேவரின் பட்டுடைய வேள்வியில் வீணாக நிலைதெடுத்து முற்றொருவாய் வாடும் தனிவேலோ, அற்ற யுகம் போரீசனை போல மறையறக்கன் சூர்களியும் ஆரீசன் பேராலை போரை பார்த்தாய், போரீசன் அல்லாரனிலும் பணிந்து வரும் வேலதனில் கொல்லாமல் கரத்தாலே அரவணைப்பாய், வெல்லும்படி போரை எனில் முன்னால் களி சிலிர்த்தாடுவாரில் காரை அறுத்து சூர்கொண்டாய் பேசுகின்றாய் பேரேயாம். இதுவரைக்கும் நாம் வேல் உடுத்துவது இந்த பாடல்களுக்கு எல்லாம் பொருள் அறிந்தோம். அடுத்து நாம் பார்க்க போகிற பகுதி நூல் பகுதியிலுடையிருந்து ஐந்தாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். பேரையாம் இதற்குத்தான் இப்பொழுது விளக்கம் சொல்லப் போகின்றோம். பேரையாம் அரளி விதை கண்டநாதர் திங்கள் தரும் பிரண்டை முடி நீல கண்டன் கண்டாய், வரக்கறி செருமுகத்தோன் அருகில் நீலி எம்மை கண்டு தேடும் ஒரு பரண்டுவோ முறைப்பாய், அருணுனதே நித்தம் கவிபாடும் சென்று வரும் வேளம் அன்பாள் முத்தி கொடுக்க வரம் பெறுவாய், சித்தப்படி செப்புதலில் வியப்புண்டானதோ கற்போருக்கு செப்ப மனம் ஏந்தான் அறிந்ததோ, செப்பமிடும் தண்டை இருதால் மே முதல் போனாத முருகரை கண்டவர்க்கு அருள் நிறையுண்டே. பேரையாம் அரளி விதை கண்டநாதர் திங்கள் தரும் பிரண்ட முடி நீல கண்டன் கண்டாய், சிவபெருமானை பற்றி சொல்கின்றான். அரளி விதை, அரளி விதை கண்டநாதர், இந்த அரளி விதை அந்த அரளி செடிக்கு ஒரு மகத்துவம் உண்டு. ஒரு சூரன் வந்து சிவபெருமான்கிட்ட தவம் இருந்து ஒரு மரம் வாங்குகிறான், நான் இந்த கையை வந்து யார் தலையில் வைக்கிறேனோ அவர்களுடைய தலை 100 சுக்காக நொறுங்கிவிட வேண்டும் என்பது தான் அந்த வரம். அதனால் அந்த சிவபெருமான்கிட்ட அந்த வரத்தை பெற்றவுடன் இந்த அசுரன் வந்து சோதிக்க நினைக்கிறான் சிவபெருமான் தலையிலேயே கையை வைக்க வேண்டும் என்று. உடனே சிவபெருமான் தலையில் கையை வைத்தால் என்ன ஆகும், சிவபெருமானுடைய தலையெல்லாம் 100 சுக்காக வெடித்து சிதறிவிடும். அதற்கு சிவபெருமான் பயந்து போய் அரளி விதை அந்த அரளி செடியில் இருக்கக்கூடிய அரளி காய் போல அதில் போய் உள்ளே போய் மறைந்து விடுகிறார். மறைந்து விட்டு ஆபத்து காலத்தில் கிருஷ்ணரை தான் கூப்பிடுவார் பாதுகாப்பதற்கு. அப்போ மைத்துனரே மைத்துனரே என்று கிருஷ்ணரை வந்து அழைக்கிறார். இதை கிருஷ்ணர் வந்து தன்னுடைய யூகத்தால் ஏதோ சிவபெருமானுக்கு
மைத்துனருக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்க்கிறார். இந்த சூரன் வந்து உரட்டுகிறான், அங்கே இங்கே தேடி பார்க்கிறான். இவர் வந்து அரளி செடியில் காய போல மறைந்திருக்கிறது விஷ்ணு வந்து அறிந்து கொள்கிறார். உடனே அந்த அசுரனை அழிப்பதற்கு இவர் வந்து ஒரு சூழ்ச்சி செய்கிறார். அப்போ இந்த அசுரன் வந்து சிவபெருமானை விரட்டி கொண்டு இருக்கும் பொழுது இந்த திருமால் இந்த விஷ்ணு மோகினி அவதாரமாக எடுத்து அருமையான ஒரு பாவையாக அந்த அசுரன் முன் நிற்க அந்த மோகினி மேலே இவன் வந்து ஒரு ஆசை உண்டு இந்த சூரன் வந்து விரட்டுகிறான். அப்போ இந்த சிவபெருமானை மறந்துட்டு இந்த மோகினியை விரட்டி செல்கின்றான். செல்கின்ற பொழுது அப்போ அந்த மோகினியாக அந்த விஷ்ணு சொல்கிறார், ஏப்பா என்னை மனம் பிடிக்கலாம், நீ வந்து என்ன பண்ணுகிறாய் என்றால் நீ அங்கே இருக்கக்கூடிய நீ ரொம்ப நாளாக தவம் இருந்து உன்னுடைய உடல் எல்லாமே வந்து ஒரு தூய்மை இல்லாமல் இருக்கிறது, ஆகவே நீ முதல்ல போய் குளித்து விட்டு வா என்று சொல்கிறார். அவன் உள்ள போ தேடுறான், அங்கே வந்து எங்கேயுமே நீர் வரத்து இல்லை, ஒரு மாட்டு தடத்தில் கொஞ்சம் நீரை உண்டாக்கி அதில் வைத்து விட்டு நீ அங்கே போப்பா, அதாவது ஒரு இடத்துல ஒரு சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் தண்ணி எழுதி தலையில் வச்சுட்டு வா, அது போதும், இது குளிக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற பொழுது இவன் அந்த மாட்டு தடத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி எடுத்து தலையில் வைத்து அந்த அசுரன் வந்து 100 சுக்குடா வெடித்து விடுகிறார். உடனே அப்புறம் சிவபெருமானை அழைத்து வந்து அவரை வந்து காப்பாற்றுகிறார். இதுதான் அரளி விதை கண்டனாத சிவபெருமான். அரளி விதை கண்டனாத கண்டம், கண்டன்னா திருப்பார் கடலை கடைகின்ற பொழுது அதில் முதல்ல வந்து அமுதம், முதல்ல வந்து நஞ்சு வருகிறது. அந்த நஞ்சு வந்த உடனே அந்த நஞ்சை எடுத்து உண்டு விடுகிறார், தொண்டைக்குழியில் வந்து சிக்கிக்கொள்கிறது. அதனால் திருநீலகண்டராக சிவபெருமான் பெயர் எடுக்கிறார். பேரையாம் அரளி விதை கண்டனாத திங்கள் தரும் பிரண்டை முடி, பிரண்டை பிரண்டை முடி நீலகண்டன் கண்டாய். பிரண்டைங்கிறது வந்து ரொம்ப மருத்துவ குணம் உடையதாக இருக்கக்கூடிய ஒரு கொடி. அந்த அவருடைய அந்த செஞ்சடையானது அந்த பிரண்டை முடியை போல இருக்கிறது. சிவபெருமானுடைய பிரண்டை முடி முடி அவர் சிவபெருமானுடைய சடை செஞ்சடை பிரண்டை முடிச்சடை. பிரண்டை முடி கண்டநாதர் திங்கள் தரும் பிரண்டை முடி நீலகண்டன் கண்டாய். நீலகண்டன் இந்த நஞ்சை உண்டதனால் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர். கண்டன் என்றால் இந்த தொண்டையில் வந்து நஞ்சு இருக்கும், நீலகண்டன் என்ற பெயர். நீலகண்டன் கண்டாய் வரக்கரி செருமுகத்தோன் அருகில் நீலியம்மை கண்டு தேடும் முருகரொன்று ஊமுரைப்பாய். வரக்கரி, வரக்கறி என்பதுன்னு சொன்னால் வரம் பெற்ற கறி, கறி அப்படின்னு சொன்னால் விநாயகப் பெருமான், வரம் பெற்ற விநாயகப் பெருமான். வரக்கறி செருமுகத்தோள், செருமுகம், செருமுகம்ங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முகமானது யானை வடிவத்தில் இருக்கக்கூடிய கோப கனலோடு இருக்கக்கூடிய செரு முகம், கோபம், அதாவது செருங்கிறத போக்குறான். அதில் போனான்னு சொன்னால் அந்த சூரர்களை அழிப்பதற்காக செருமுகத்தோள். இந்த தாரகா சூரன் இருக்கான் இல்லையா அசுரன், அவனும் வந்து விநாயகர் தலையை போல இருக்கக்கூடியவன், போர்க்களத்தில் சென்று அழிவை தேடக்கூடியவன், அவனைப் போல. செருமுகத்தோன் அருகில் அந்த சூரன் கிடையாது, இது விநாயகப் பெருமான். அவன் அருகில் நீலியம்மை இருக்கிறார், அவருடைய அருகில் வந்து முருகப்பெருமான் இருக்கிறார் என்பதனை இந்த பாடல் வந்து விளக்குகிறது. பேரையாம் அரளி விதை கண்டநாதர் திங்கள் தரும் பிரண்டை முடி நீல கண்டன் கண்டாய். வரக்கறி செருமுகத்தோன் அருகில் நீலி எம்மை கண்டு தேடும் முருகரண்டு ஓம் உரைப்பாய். அந்த முருகர் இருக்கிறாரு மேலே, நீ அந்த முருகர்கிட்ட இருக்க முருகர் பக்கத்தில் போய் அந்த முருகரை பார்த்து ஓம் என்று உரைப்பாய் என்று சொல்லப்படுகிறது. இந்த சொற்பொழிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள்.